Hi viewers, welcome to my channel. In our channel, Indian Overseas Bank saving bank account opening form. So, how to fill the form? We will inform the information. Five pages polar. So first front level pathi na first ungalku kaamichikuren. First mele paarenga for bank use only. Adavadhu na zoom panikuren lighta. Ipo paarenga for bank use only appo solla mele front la kuduthirukanga. So name of the code adavadhu paarenga inge name of the code nu solli kuduthirukanga. So andha adathila neenga paathinga na அதாவது நீங்க எங்க இருக்கிற பேங்க்ல பிரான்ச் இல் பண்றீங்க சோ அது போட்டுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஐடினு சொல்லி கொடுத்திருக்காங்க அக்கவுண்ட் நம்பர் இது வந்து நமக்கு தேவையில்லை இது ஏன்னா நீங்க எந்த அக்கவுண்ட் நியூவா ஓபன் பண்றதனால இந்த விஷயங்கள்லாம் வந்து கொடுக்க போறது வந்து சோ அந்த பேங்க் தான் உங்களுக்கு கொடுக்கும் நம்ம கீழ பாருங்க நம்பர் 1 நேம் இன் ফুল அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க பொதுவா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்க ரைட்டிங் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் உண்டு புதுசா நம்ம ஃபார்ம்ல எழுதும்போது கேபிட்டல் லெட்டரால மட்டும் தாங்க நீங்க எழுதணும் அப்புறம் பாத்தீங்கன்னா Black and Red pen யூஸ் பண்ண கூடாது கண்டிப்பா ப்ளூ பேனாவால எழுதணும் நீட்னஸா எழுதணும் இதுதான் இதுடைய ரூல்னு சொல்லலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது சோ அதே பேசிக்ஸ் தான் வந்து நீங்க சேவிங் அக்கவுண்ட் ஓபனிங் பண்ற அந்த ஃபார்ம்ல எழுத போறீங்க Name in full அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு பாருங்கள் ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நேமை கேப்ஸில் தனித்தனி லெட்டர்ஸாக வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்ல வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ஃபாதர் ஹஸ்பண்ட் கார்டியன் நேம் சொல்லி கொடுத்த ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க அதாவது கார்டியன் நேம் அதாவது யாரை கார்டியனாக போடலாம் பஸ் சின்ன பசங்களாக இருக்காங்கன்னு சொன்னாக்க ஃபாதர் ஹஸ்பண்ட் கேர்ள்ஸாக இருந்தால் ஹஸ்பண்ட் ஆனால் பொண்ணுங்களாக இருந்தாலும் அப்பாவும் போட்டுக்கலாம் ஸோ யாராவது கார்டியன் நேம் வந்து இங்கே கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க இந்த இடத்துல வந்து டிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த போல் நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது என்னென்னா நீங்கள் தங்கியிருக்கிற அட்ரஸுடைய அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் அடுத்து வந்து இந்த பாக்ஸ்குள்ள வந்து நீங்கள் கிளியர் பண்ணணுங்க அப்புறம் ஹவுஸ் நம்பர் அண்ட் நேம் அதாவது உங்கள் ஹவுஸ் அதாவது டோர் நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நேமே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் நம்பர் அண்ட் நேம் உங்கள் ஸ்ட்ரீட் நம்பர் அந்த ஸ்ட்ரீட்டுடைய நேம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணுங்க அப்புறம் ஃபைனலாக அப்புறம் லாஸ்ட்டாக பாருங்கள் வில்லேஜ் சிட்டி இந்த டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்கவுங்களுக்கு இருக்கும் நாகை டிஸ்ட்ரிக் தஞ்சை டிஸ்ட்ரிக் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் இப்படி எல்லாமே இருக்குது ஸோ அந்த இது போட்டுக்கணும் அப்புறம் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுங்க ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் லேண்ட்லைன் உங்ககிட்ட சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் வச்சுருப்பாங்க ஸோ அவங்க வந்து லேண்ட்லைன் இது வந்து ப்ரூஃப் கொடுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கொடுத்தாகணும் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே செக்ஸ் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இப்படி மென்ஷன் பண்ணணுங்க டிக் போடணும் அப்புறம் ஆக்குபேஷனை நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சேல்ஸ்மேனாக இருக்கலாம் இல்லைனா ஏதாவது டீச்சர் ஏதாவது இருக்கும் ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கேட்டகரியை நீங்கள் போட்டாகுங்க அப்புறம் KYC டாக்குமெண்ட்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உங்களை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து அவங்க வந்து ஒரு விவரமாக கொண்டு வராங்க ஸோ அதான் KYC அப்படின்னு சொல்லுவாங்க KYCனா நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம் நாமினேஷன் ரெக்வர்டு சொல்லி யாரையாச்சும் அதாவது நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து உங்களை தவிர்த்து வேறு யாராச்சும் நீங்கள் போடணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு எஸ்ன்னு சொல்லி நீங்கள் இது மேலே வந்து டிக் கொடுத்தாகணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் ஏடிஎம் டெபிட் கார்டு அதாவது எனக்கு அதாவது புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க ஸோ அந்த தருணங்களில் எனக்கு டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அந்த எஸ் மேலே நீங்கள் ஒரு டிக் கொடுத்தா போதுங்க அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் அலர்ட் எஸ்எம்எஸ் அலர்ட்னா நீங்கள் எப்போ பணம் போடுறீங்க பணம் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் காட்டும் அதுக்கும் ஒரு டிக் நீங்கள் போட்டு அதில் ஃபார்மில் வந்து நீங்கள் டிக் கொடுக்கணும் அப்புறம் இன்ட்ரக்ஷன்ஸ் இஃப் அப்ளிகேபிள் நேம் ஆஃப் த இன்ட்ரடியூஷர் அதாவது திருப்பி உங்கள் நேம் வந்து நீங்கள் அந்த பாக்ஸில் வந்து ஃபில்அப் பண்ணணுங்க கஸ்டமர் ஐடி அக்கௌண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க ஸோ அடுத்து பாருங்கள் கீழே அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கொடுக்கணும் ஸோ ஐ நோ ஸ்ரீமதி ஃபார் த பாஸ் இயர் மந்த் ஸ்ரீ ரெசிடிங் அட்ரஸ் ஆஃப் கிவன் அபவ் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க அப்படிங்கிறத பற்றியும் கேட்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டு
டேட்டுங்கிறது கம்பல்சரியாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் டேட்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த இன்ட்ரடியூஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறிமுகப்படுத்துறவங்களே சிக்னேச்சர் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும். அப்புறம் டேட்டு பிளேஸு, அப்புறம் அவன் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் இங்கே வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுடைய சைனை நீங்கள் போட்டாகணும் இந்த இடத்துல. ரெண்டு உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சைன் பண்ணிடணும். சைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் மட்டுமே இருக்காது, இந்த மாதிரி ஃபைவ் பேஜஸ் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து வந்து ஃபஸ்ட் பேஜை நம்ம பார்த்துட்டோம், பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜை நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோங்க. அடுத்து இப்போ செகண்ட் பேஜை பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லைங்க, சும்மா ஜஸ்ட் சிம்பிளான விஷயந்தான் இது. இல்லை பாருங்கள், அக்கௌண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் லிஸ்ட் ஆஃப் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் ஒன் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் ஈச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா உங்ககிட்டேன்னு வந்து அந்த பேங்க் வந்து உங்ககிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி, பாஸ்போர்ட், பான் கார்ட்ஸ், வாட்டர் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அதாவது இப்போ பேசிக்ஸாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை பற்றினா அதெல்லாம் அவங்க கேட்பாங்க போல். அது மட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ் அக்செப்டட் ஆஸ் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், ரேஷன் கார்டு, எலக்ட்ரிசிட்டி பில், டெலிஃபோன் பில், அதாவது நீங்கள் இதிலே ப்ரூஃபில் ஏற்கனவே வந்திருக்கும் உங்கள்கிட்ட, மொபைல் நம்பர், டெலிஃபோன் நம்பர். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேதர் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோட ரெசிடென்ஸ் எப்படி, நீங்கள் எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறது. இது ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் தான் இது. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் இது. கடைசியாக பாருங்கள், டு பி ஃபில்ட் பை தோஸ் ஹூ டு நாட் ஹாவ் எய்தர் பேன் ஆர் கேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுல் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் டெக்ளரண்ட், அதாவது உங்கள் நேமை தான், பர்டிகுலர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன், அசஸ் டு டேக்ஸு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் நேமை மட்டும் மென்ஷன் பண்ணி ஆகும். அப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஃபார்ம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேஒய்சி கம்ப்ளியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் எல்லாமே உங்கள் நேம், என்ன ஆக்குபேஷன், என்ன தேவைப்படுது உங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அதாவது உங்களுக்கு கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று வேணும். ஸோ அதனால் ஒரு கஸ்டமர் ஐடி உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் நேம், அக்கௌண்ட் இது நம்பர்லாம் வந்து அவங்களே கொடுக்க வேண்டியது. மோட் ஆஃப் ஆப்ரேஷன் செல்ஃப் ஜாயினிட்டி எய்தர் ஆர் சர்வைவர் ஃபார்மர் ஆஃப் சர்வைவர். இப்போ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. மோட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அதாவது சில அக்கௌண்ட் வந்து செல்ஃபாக, சில பேர் வந்து தனியாக தனக்கு மட்டுமே எடுத்திருப்பாங்க, இல்லை ஜாயிண்டாக எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செல்ஃப், அதாவது உங்களுக்கு மட்டுமே நீங்கள் எடுக்கணும்னு நினச்சி அந்த இடத்து மேலே ஒரு டிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது ரீசெண்டாக வந்து பேன் கார்டு வந்து கட்டாயம்னு சொன்னதுனால, ஸோ அதுக்கான பேன் கார்டுடைய நம்பர் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அப்புறம் இன்கம் பர் ஆனம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ, அது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் எவ்வளோ மென்ஷன் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பற்றி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு சில பேர் படிச்சிருப்பாங்க. ஸோ படிக்காதவங்க நான் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். படிச்சிருந்தா கிராஜுவேட்னாக்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிப்பு அந்த அளவுக்கு லெவலில் இருந்தாக்கா கிராஜுவேட்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை போஸ்ட் கிராஜுவேட் சொன்னால் நீங்கள் வந்து முதுகலை பட்டதாரி அப்படிங்கிற நீங்களாக இருந்தாக்கா, ஸோ அடுத்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை இந்த மூணுமே இல்லைன்னா ப்ரொஃபஷனலாக உள்ள ஆள்னு சொன்னாங்க, ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்தாக்கா, ஸோ நீங்கள் அந்த இமெயில் ஐடி நீங்கள் பாக்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்புறம் கேஒய்சி டாக்குமெண்ட், ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் வந்து அவங்களா வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்கள, அதாவது அந்த பேங்க்கே உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், ஈ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், செக் புக், மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், கிரெடிட், அதர்ஸ்.
அதாவது அதாவது இ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், எலக்ட்ரானிக் ஸ்டேட்மெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தேவைப்படுதா, செக் புக்கு நீங்கள் கேட்குறீங்களா, மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வேணா எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தேவையில்லைனா நோ நோன்னு கொடுத்துட்டு போயிடலாம். மோஸ்ட்லி இதெல்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஃபார் கிராஸ் செல்லிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹவுஸ் லோன், அதாவது நீங்கள் உங்களுக்கு என்னென்ன இந்த விஷயங்கள் வாங்கிறதுக்காக லோன் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. லோன்லாம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி, ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், மியூச்சுவல் ஃபண்ட், லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், பென்ஷனர், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்றுமே இல்லை, கீழே இந்த டேட்டும் பிளேஸும் போட்டுட்டு நீங்கள் சைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் சைன் பண்ணிடலாம். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு சைன் பண்ண சொல்லுவாங்க, அதையும் சைன் பண்ணிடணும் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபார்ம் இருக்குது, ஃபார்ம் DA-1 நாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்களாம் ஃபில்அப் பண்ணுறது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெமோவாக மட்டுமே காட்டுறேன். இதில் வந்து ஒரே ஒரு உங்களுக்கு ஒரு விட்னஸ் வேணும், இவங்க நல்லவங்க தான், இவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் போட்டுருவாங்க. ஸோ நேம் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா நேம், உங்கள் நேம் இங்கே வரும், நேம் போட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா SBI கூட இருக்கலாம். அக்கௌண்ட் நம்பர் வந்து ஏதோ இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது, மறுபடியும் இந்த பாக்ஸ்க்குள்ளே உங்கள் நேம் வரும், அப்புறம் அட்ரஸ் வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வித் டெபாசிட் ஆஃப் எனி. ஸோ இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்புறம் உங்கள் ஏஜே குறிப்பிடணும். டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற பாக்ஸில் அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கண்டிப்பாக குறிப்பிடணும். அப்புறம் ஃபைனலாக பாருங்கள், ஏஜ், அட்ரஸ்ஸு, பிளேஸு, டேட்டு மறுபடியும் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் விட்னஸ், அதாவது உங்களுக்கு அதாவது நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை இந்த பேங்க்கில் இந்தியன் ஓவர்சீஸில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஸோ அதுக்காக ஒருத்தவங்க சாட்சி கையெழுத்து போட்டாகும். ஸோ அது வந்து அவங்களே யாராச்சும் ஒருத்தர் கையெழுத்து போட சொல்லிக்குவாங்க. செகண்ட் விட்னஸாக பார்த்தீங்கன்னா பேங்க்கில் உள்ளவங்களே வந்து உங்களுக்காக வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதோட ஃபைனலாக முடிஞ்சுங்க, இவ்வளோதான் சிம்பிள். அதாவது உங்கள் பிளேஸை கேட்குறாங்க, சில ப்ரூஃப்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆதாருக்கு எல்லோரும் மாறின காரணத்தினால ஆதார் கார்டு வந்து கட்டாயமாக தேவைப்படும். ஸோ அது உங்கள்கிட்டருந்து கேட்பாங்க. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக நீங்கள் உங்கள் வேலையை ஈஸியாக முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபார்மு. உங்களுக்கு விட்னஸ் கையெழுத்து போடுறது கரெக்டாக நீங்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தெரியலனா அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம், அவங்களே சொல்லுவாங்க. ஜஸ்ட் இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களை பார்த்தது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.